வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நான் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பீஸா பண்ண போறேன். ஏன்னா இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அண்ட் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. நான் வந்து ஒரு அரை கப் வெத வெதன் தண்ணி எடுத்து அதில் 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னுடைய ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்படி ஊற வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு நம்ம பேஸ் செய்யணும் இல்லையா பீஸாவுக்கு, அதுக்கு நான் வந்து 1 கப் மைதா எடுத்திருக்கேன். பீஸா ஹெல்த்தி ஃபுட்டு இல்லை, பட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால குழந்தைங்களுக்கு இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னும் போது என் பொண்ணுக்கிட்ட கேட்டேன் என்ன வேணும்னு, பீஸா வேணும்னு கேட்டா. ஸோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான், சன்ஃப்ளவர் ஆயில் 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஈஸ்டுடைய வாட்டரு, இதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து ரொம்ப நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நம்ம எவ்வளோ நல்லா பேசிடுமோ அவ்வளோ சாஃப்டாக வரும் பீஸா நமக்கு. இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். எல்லாருக்கிட்டேயும் ஓவன் இருக்குமா அப்படின்றது கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு குக்கரில் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக பேசிடும். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு பேசிங்க. நம்மளுடைய மாவு வந்து கையில் ஒட்டியிருக்கிற அந்த மாவெல்லாம் க்ளீனாக இதுவாகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் சாஃப்டாக வரும். இந்த மாதிரி மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கணும். இதை நான் பிசைஞ்சு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு 15 நிமிஷம் வைக்கலாம். 10 இல்லை 15 நிமிஷம் வைக்கலாம். சாரி 1 ஹவர் கூட வைக்கலாம் நம்ம. இப்போ நம்ம போட்டிருக்க மாவு அப்படியே டபுள் ஆகும், ஏன்னா ஈஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, அப்போது அப்படியே டபுள் ஆகும். அதனால் நம்ம 1 ஹவர் வைக்கலாம். நான் 15 நிமிஷம் சொல்லிட்டேன், சாரி. இதை இப்படியே மிக்ஸ் பண்ணி இதில் மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இதை ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணலாம், இல்லைனா சும்மா அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கூட வைக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் எடுக்கும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஏற்கனவே அந்த பீஸா சாஸ் செஞ்சு வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். பட் சாஸோடைய வீடியோலாம் போடணும் அப்படின்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும், உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் அந்த வீடியோ நான் அப்புறமா அதை அப்லோட் பண்ணுறேன், சாஸ் வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். இதை இப்படி வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்களா, ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுடைய டோ இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, நம்ம போட்டதை விட எக்ஸ்ட்ரா நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பிளேட் எடுத்துக்கிறேன், அதில் இதில் பாதி ஃபுல்லாக எடுக்கல, பாதி எடுக்கிறேன். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன்னு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். சின்னதாக தான் செய்கிறேன், ஜாஸ்தி கொடுத்தா இதே சாப்பிட்ருவாங்க, அப்புறம் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சின்னதாகவே பண்ணுறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மாவை பரப்பிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் சொன்ன அந்த பீஸா சாஸ் அதை அப்ளை பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க. பீஸா சாஸ் அப்ளை பண்ணிட்டேன். இதில் நான் வந்து பன்னீர், அதுக்கப்புறம் குடமிளகா, அதுக்கப்புறம் வந்து அதாவது மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம், அதுக்கப்புறம் கார்ன், இதெல்லாம் இது மேலே போட போகிறேன். நம்மளுடைய ஆப்ஷன் தான், நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி தான் சிக்கனும் மேலே போட்டுக்கலாம், அது நம்ம ஆப்ஷன் தான். இப்போது நான் வந்து சீஸ் வந்து ஸ்லைஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன், அதை இது மேலே போடுறேன் அங்கங்கே. உங்களுக்கு க்யூப் கிடைச்சா நீங்கள் க்யூப் சீஸும் திருவி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்லைஸ் தான் போடுறேன், என் பொண்ணுக்கு ஸ்லைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வச்சு மேலே போட்டுக்கோங்க. மறுபடியும் மேலே கொஞ்சம் அங்கங்கே சாஸ் விட்டுக்கலாம், அது சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த சாஸோட வீடியோ நான் உங்களுக்கு அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் அரிகானோ போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இதை இப்போ நாம் வந்து எப்படி செய்ய போகிறோன்னா, ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சிடுறேன். நம்ம வந்து கேக் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் ஒரு 45 மினிட்ஸ் வைப்போம், இதில் வந்து ஹை ஃப்ளேமில் நம்ம 15 மினிட்ஸ் வச்சா போதும். குக்கரில் பண்ணும்போது சால்ட்டு மேலே போட்டுக்கிறேன், சாரி சால்ட் போட்டுறேன். சால்ட் என்ன பிளாக்காக இருக்குன்னு பார்க்காதீங்க, லாஸ்ட் டைம் கேக் பண்ணும்போது சால்ட்டு இதுவாகிடுச்சு. கேக் நல்லா தான் வந்துச்சு, பட் சால்ட் மாத்திரம் பிளாக் ஆகிடுச்சு. அந்த சால்ட்டை போட்டுட்டு அதில் டச் ஆகாத அளவுக்கு ஒரு கம்பி வச்சிடுறேன். கம்பியை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிளேட்டை வச்சு ஒரு 15 மினிட்ஸ். நம்ம வெயிட் போடக்கூடாது, கேஸ்கெட் போடலாம் ஆனால் வெயிட் போடக்கூடாது. நான் லிட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு பீஸா ரெடி ஆகிடும், அவ்வளோதான். 15 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோதாங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு வா பார்த்தீங்களா, நம்மளுடைய பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை உங்களுக்கு நான் பிளேட்டில் டிஸ்பிளே காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதாங்க. நம்மளுடைய பீஸா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. பாய்.